Hi viewers, வணக்கம் வெல்கம் டு சமையல் அதிகாரம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எக் ரைஸ் அதாவது முட்டை சாதம் ஸோ அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் நறுக்கிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு நறுக்கிய பச்சை மிளகாய் அரை எலுமிச்சை பழம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கைப்பிடி அளவு கறிவேப்பிலை ரெண்டு முட்டை தேவையான அளவு வடித்த சாதம் இப்போ செய்முறையை பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதோட கடுகு சீரகம் கறிவேப்பிலை நறுக்கிய வெங்காயம் இதையெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டே இருங்க இப்போ நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வதக்கிட்டே இருங்க இப்போ நம்ம கம்மி தீயில் வச்சிடலாம் ரெண்டு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் முட்டையை வந்து நல்லா வதக்குங்க பாருங்க நல்லா முட்டை வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதோட மிளகுத்தூள் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் இப்போ நம்ம வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விடுங்க முட்டையும் சாதமும் நல்லா சேர்ற அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க மீடியம் தீயிலே வச்சு கிளறுங்க பாருங்க முட்டையும் சாதமும் நல்லா கிளறிட்டோம் கடைசியாக நம்ம எலுமிச்சை சாறை ஊற்றி அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துட்டே இருக்கணும் கிளறி விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு எலுமிச்சை சாறு வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வந்து காட்டும் ஸோ அவ்வளோதாங்க முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு குயிக்காக வந்து ஏதாவது வெரைட்டி ரைஸ் செய்யணும்னு நினச்சா நீங்கள் எக் ரைஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை சாதம் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம முட்டை சாதத்தை ரெடி பண்ணிடலாம் ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி